ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது நார்மல் ஃபோட்டோ, அதாவது இந்த வாட்டம் பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் ஃபோட்டோ, சும்மா பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். தென் நெக்ஸ்ட் அந்த ஃபோட்டோ பென்டர் வச்சு கட் பண்ணியிருக்கேன். அதோட ஒர்க்கு இதான். எப்படி இந்த ஒர்க், அதாவது அதிகமாக வந்து கலர்ஸ், ஹேர் ஒர்க், டீட்டெயில்ஸ் இதுமாதிரி லைட்டாக பண்ண சொன்னாங்க கஸ்டமர்ஸோட விருப்பம், அதுக்காக தான் பண்ணியிருக்கேன். இது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தது. இப்போ எப்படி இந்த எஃபெக்ட் வந்து சொல்கிறாங்க, இது ஏதாவது க்வெஸ்சன் மேக்ஸிமம் இந்த ஹேர் லைட் பண்ணுவாங்க, இந்த ஹேர் எப்படி போடணும், டிமோ கட்டுறாங்க. ஹேர் போட்டிருக்கேன், இந்த ஹேர் எப்படி வரையுது, அதாவது இந்த ஹேர் பாருங்கள், லூஸ் ஹேர் போட்டிருக்கேன், ஹேரை பிளாக் பண்ணியிருக்கேன், ஹேரை பிளாக் பண்ணியிருக்கேன். இது ஐப்ரோ, இந்த ஹேர், இந்த லூஸ் ஹேர், இந்த ஹேர் எப்படி வரையுது மட்டும் இப்போது சும்மா பாருங்கள். மீதி உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் நேரடியாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ப்ரஷ் டூல் ஃபஸ்ட் சிட்டிங்ஸ் எல்லாமே ரெடிமேடாக இருக்கும், எல்லா சிட்டிங்ஸும். நெக்ஸ்ட் முக்கியமாக ஷேப் டேமிக்கான இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் நாய்ஸ். ஏதோ என்னோடய சிட்டிங், என்னோடய ஒர்க்குக்காக வச்ச சிட்டி இது. இந்த ப்ரெஷ் யாருக்கும் ஒரு வேணா நான் கொடுப்பேன், கிளாஸ் ஆட்டோமேட்டிக் ஃப்ரீயாக விட்டுருவேன். அவங்களுக்கு சிட்டிங்காக மாற்றதை ஆட்டோமேட்டிக் இருக்கும். ஜெனஸ்ட் ஹேர் போடுவோம், கொஞ்சம் ப்ரூ கலர் எடுத்துக்கலாம். ஸ்டெப்பர் இது கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான், வேக்கம் பேர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒர்க் பண்ண முடியும். வேக்கம் பேர் பற்றி கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இதுமே கரெக்ட் ரேண்டம் லிக்குலாக போடாமல் ரேண்டமாக போடணும். நெக்ஸ்ட் இந்த போர்ஷன் அந்த பக்கம் எப்படி போகிறப்பாங்க, சும்மா கிளாஸுக்காக போகிறேன். நீங்கள் நேரடியாக கிளாஸ் வரும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிறைய போகிறோம். ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு டைரக்ட் கிளாஸ் வந்துடும், 50% ரேட் ஆஃபரில் தான் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துல எந்த முறை போகிற பார்த்தா தெரியும். இது கார்னர் டாப் இல்லைன்னா பிளாக்காக தெரியும், அதுக்காக தான் அந்த ஏரியாவை கரெக்ட் பண்ணிடுறேன்.
சொல்வது இந்த கால்குலேஷன்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம ரேண்டமாக போகிறது தான். இது இந்த விஷயம் தெரியுனா போதும், எங்கே இந்த இடத்துல இந்த மாதிரி இருப்போம், நான் அந்த ஏரியா கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இல்லை. இந்த ஒர்க் முடித்த பிறகு சிம்பிளாக என்ன கிரானைட்ல போய் கலாம், ரெடிமேட் நம்ம எந்த கலர் சூஸ் பண்ணாலும் அந்த கலர் வச்சுக்கலாம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த கலர் மாத்திரம் இது டபுள் ஷேடோ, இப்போ எக்ஸாம்பிள் இது டபுள் கலர், அதை சேஞ்ச் பண்ணால் அந்த ப்ளூ டச் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூவை இந்த கலர் வேணால் மாற்றிக்கலாம், ஒயிட்டாக எக்ஸாம்பிள் ரெட்டு அது மாதிரி தான். இப்போ இந்த கலர் வேணால் இப்போ இந்த க்ரீன் இருக்குல்ல, அந்த க்ரீன் தேவையில்லை, அப்போ இந்த கலர் கரெக்டாக இருக்கும் ஹேருக்கு. ஓகே, நம்ம டிசைட் பண்ண தான் ரெடிமேட் சேவ் பண்ணால் இது அப்படி ஒன்றும் இல்லை, சும்மா எக்ஸாம்பிள் இது இது ஒன்று இது பண்ணணும்னா சேவ் கொடுத்து சேவ் ஆகிடும், நம்மளுக்கு எப்போ தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஒருத்தர் அந்த லைவ் ஒர்க் ஆகும், இது இதே ஒர்க்கை தான் அந்த ஒர்க்கை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொறுமை ரேண்டமாக இதே ஒர்க் கொஞ்சம் பொறுமை பண்ணியிருக்கேன் சார், சேம் ஒன்று லேயர் போடுறேன். ஏதோ லிப் ஒர்க்கை பண்ணி சொல்ல பாருங்க, இந்த லிப் இந்த பொசிஷன், இந்த லிப்பு இந்த லெவலுக்கு எப்படி வந்துச்சு, டீட்டெயில் ஃபஸ்ட் எடுத்துருக்கேன். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் ப்ராக்டிஸ், நீ ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக அதே லெவல் வரலாம். இந்த சென்டர் லைனு சேம் க்ளோஸ் போயிடும், நெக்ஸ்ட் மேலே நெக்ஸ்ட் கீழே. இப்போ சென்டர் ஹைலைட்ஸால் இருக்கிற ஏரியா கொஞ்சம் ஹைட்டாக ஹைலைட் பண்ணிடுறேன், ஒரு ரவுண்ட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சும்மா டைட் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணணும் மேலே இருக்கிற ஏரியா இருக்கலாம், இந்த லிப்பு மேலே லைட்டாக எப்போ ஒயிட் வரும், ஒயிட்னா ஒயிட்டில் லைட் கலர், அப்போ தான் அந்த லிப்பு இல்லை தெரியும். அது சில பேர் ஒயிட் வைப்பாங்க, அங்கே ஒயிட் வைக்க மாட்டாங்க, அங்கே என்ன லைட்டாக இருக்கும் அந்த லைட்டாக எடுத்துக்கலாம், அதில் அவுட் தரும். சேம் இங்கே இந்த இடத்துல தாழ்ந்தோட இந்த இடத்துல டார்க்னஸ் தான் இருக்கும், அது அப்படி அந்த எஃபெக்டை தனியாக பிரித்து கட்டினா மட்டும்தான் நம்ம கொடுத்த ஒர்க் அவுட்புட் வெளியே வரும். எப்படி இந்த லிப்பு நம்ம பண்ணுறது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை அவுட் கொடுக்கும். கண்ணு உங்கள் இந்த ஏரியாலாம் ஹைலைட் செய்யா, இந்த இடத்துக்கு பிரிச்சு கட்டுறது அதை விஷயம். ஹாஃப் அன் அவரில் பண்ணலாம் அந்த ஒர்க்கு,
டீட்டெயில்ஸ். இதுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக போகலாமோ அவ்வளோ ஸ்பீடாக போகலாம். அதுக்கான கிளாஸஸ் இருக்குது, டிப்ஸ் இருக்குது. காட்டுறதுக்காக தான் நான் பண்ணுறேன். பட் ஒரு ஏரியா ஒர்க்கே அவ்வளோ ஸ்பீடாக முடிக்கிறோம். இந்த ஒர்க்கோட அவுட் புட் தான் இது. கிளாஸ் எடுத்ததே இதுதான். எந்த ஒர்க்கும் மாறாமல்ட்டு ஒர்க் நல்லா இருக்கும். உங்களுக்கு எதாவது டீட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கால் எடுப்பாங்க. ஆன்லைன் கிளாஸுக்கு டைரக்ட் கிளாஸ் இருக்கு. தேங்க்யூ.